ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு சமையல் அரே இன்னைக்கு நம்ம சமையல் அரையில मशरूमஸ எப்படி க்ளீன் பண்ணி கட் பண்ணனும் அப்புறம் मशरूम பிரியாணி मशरूम கிரேவி मशरूम பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இ मशरूमஸ எப்படி செலக்ட் பண்றது அதை எப்படி க்ளீன் பண்ணி கட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம் மஷ்ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டெம்மும் அதோட கேப் பகுதியும் நல்லா அட்டாச் ஆயிருக்கணும் இந்த மாதிரி ஸ்டெம்மும் கேப்பும் அட்டாச் ஆயிருந்ததுன்னா இது வந்து ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூம்ஸ் நல்ல மஷ்ரூம்ஸ் வாங்கும் இந்த மாதிரி நல்லா அட்டாச் ஆயிருக்கு மஷ்ரூம்ஸை பார்த்து வாங்கிக்கோங்க இதே வந்து அதோட ஸ்டெம்மோ அதோட கேப் பகுதியும் இந்த மாதிரி உடைஞ்சு விரிசல் விட்டு இந்த இந்த வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இது பழைய சாப்பிட அடுத்து மஷ்ரூம்ஸை எப்படி கிளீன் பண்றதுன்றது பார்க்கலாம் அதுக்கு லைட்டா தண்ணியில டிப் பண்ணிக்கோங்க டிப் பண்ணிட்டு கை வச்சு அழுத்தம் கொடுத்து நல்லா அதை ரப் பண்ணிக்கோங்க மாதிரி பண்ணாலே அது கம்ப்ளீட்டாவே கிளீன் ஆயிடும் நீங்க இதை தண்ணீர் போட்டு அலசணும் அவசியமே கிடையாது எடுத்து லைட்டா தண்ணில டிப் பண்ணிட்டு கொஞ்சம் அதை பண்ணி விட்டுருங்க ரப் பண்ணிங்கனாலே அதை நல்லா கிளீன் ஆயிடும் இப்ப இதை எப்படி சாப் பண்றதுன்னு பாக்கலாம் இந்த மாதிரி நீலமா நீங்க ஸ்லைஸ் பண்ணியும் எடுத்துக்கலாம் இத பாதியா கட் பண்ணிட்டு மூணு துண்டாவும் நீங்க கட் பண்ணிக்கலாம் மாதிரியும் நீங்க கட் பண்ணிக்கலாம் மஷ்ரூம்ஸை இந்த மாதிரி தான் கட் பண்ணனும்னு எந்த ஒரு ரூலும் கிடையாது உங்களுக்கு விருப்பப்படுற ஷேப்ல நீங்க வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது குட்டி மஷ்ரூம்னால இந்த மாதிரி நாலு பீட்சா கூட நீங்க போட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பமான ஷேப்ஸ்ல நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க மஷ்ரூம் பிரியாணி செய்யறதுக்கு ஒரு பேன்ல ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள்ஸ்பூன் நெய் சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை ஒரு ஸ்டார் அன்னாசி மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் நீளமாக வெட்டி வச்சிருக்க ஒரு வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரமாவே வதங்கிடும் வெங்காயம் வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெட்டி வச்சிருக்க பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா ஒரு ஒரு நிமிஷம் எண்ணெயில வதங்கினதும் வெட்டி வச்சிருக்க ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வெந்து தொக்கு மாதிரி வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்ப தக்காளி நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல வெட்டி வச்சிருக்க காளான் சேர்த்துக்கலாம் காளான்லேருந்தே இருந்தே தண்ணி வெளிவரும் அதனால அந்த தண்ணி எல்லாம் வத்தி இது வெந்து வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ மூணு நிமிஷம் ஆயிருக்கு காளான் நல்லா வெந்துருச்சு இதுல ஒரு கை புதினா இலை ஒரு கை கொத்தமல்லி இலை சேர்த்து வதக்கிக்கலாம் கால் கப் தயிர் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இதுக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க முப்பது நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு இந்த தண்ணி எல்லாம் வத்தி சாதம் வெந்து வர வரைக்கும் ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம் பாருங்க தண்ணி எல்லாம் வத்தி சாதம் ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்கு அவ்வளவுதான் ரொம்ப சுவையான மஷ்ரூம் பிரியாணி ஈஸியா தயாராயிடுச்சு மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த மஷ்ரூம் கிரேவி சப்பாத்தி நான் ரோட்டி தோசைன்னு இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான சைட் இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மஷ்ரூம் கிரேவி செய்யறதுக்கு ஒரு பேன்ல ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானது ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இல ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் பொடியா நறுக்கின ஒரு வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நறுக்கின பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிள்ளையில சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு வதங்கினதும் மசாலா எல்லாம் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் ஒன்னுல இருந்து ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மசாலா எல்லாம் பொடியா நறுக்கி ஒரு தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி நல்லா சாஃப்டா வெந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்ப தக்காளி நல்லா வெந்துருச்சு இந்த நம்ம வெட்டி வச்சிருக்க காளான் சேர்த்துடலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு இருந்து நாலு நிமிஷம் வேக வச்சிடலாம் இப்போ மூணு நிமிஷம் போல் ஆயிருக்கு பாருங்க காளான் நல்லா வெந்துருச்சு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது ஒரு மூடி போட்டு ஏழுல இருந்து எட்டு நிமிஷம் வேக வச்சிடலாம் இப்போ ஏழு நிமிஷம் போல இருக்கு மசாலா சூப்பரா தயாராயிடுச்சு கடைசியா இதுல கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் அவ்வளவுதான் ரொம்ப சுவையான மஷ்ரூம் மசாலா இல்ல மஷ்ரூம் கிரேவி தயாராயிடுச்சு மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை செய்யறதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கருவேப்பிலையில் சேர்த்துடலாம் பொடியா நறுக்கி வச்சிருக்க ஒரு வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதும் நறுக்கி வச்சிருக்க குடமிளகா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு இருநூறு கிராம் மஷ்ரூம்ஸ் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நீல ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இதை இப்போ உள்ள சேர்த்துடலாம் எல்லாத்தையும் ஒண்ணு போல நல்லா கலந்து விட்டுட்டு மஷ்ரூம்ஸை மூணு நிமிஷம் வேக வச்சிடலாம் இப்போ மூணு நிமிஷம் போலாயிருக்கு மஷ்ரூம்ஸும் வெந்துருச்சு இப்போ இதில் மிளகு தூள் சேர்த்துக்கலாம் ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் போல ஆயிடுச்சு கடைசியா கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நீங்க சப்பாத்தி தோசை இது கூட எல்லாம் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம் அவ்வளோதான் ரொம்ப சுவையான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை செய்து பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க